வணக்கங்க. என்னதான் ஹோட்டலில் போய் நம்ம வெளியில் சாப்பிட்டாலும் இல்லை வீட்டில் இருந்தே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது மாதிரி ஒரு சந்தோஷமான அனுபவம் இல்லை ஒரு ரொம்ப ஹெல்த்தியானது வேறு எதுவுமே இல்லைங்க. ஒரு உணவை நம்ம சமைக்கும் பொழுது அதை கிட்டத்தட்ட 10-15 முறை கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஏன் உப்பு சரியாக இருக்குதா, புளி சரியாக இருக்குதா, எல்லாம் கரெக்டாக இருக்குதா, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அந்த உணவை சாப்பிட போகிற ஒவ்வொருத்தருக்கும் அது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அத்தனை முறை டேஸ்ட் பண்ணுறோம். சாப்பாடு மாத்திரம் இல்லைங்க, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். நம்ம பேசி கேட்கிறவர்கள் அந்த வார்த்தையினால சந்தோஷமாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணவே கூடாதுங்க. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். சாப்பாடு சரியில்லைன்னா கூட தூக்கி கொட்டிட்டு இன்னொன்று கூட செஞ்சிடலாங்க, ஆனால் அவசரப்பட்டு நம்ம வாயில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம அள்ளி கொட்டிட்டோன்னா திரும்பவும் அதை அள்ளவே முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று. அது மாத்திரம் இல்லைங்க, மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு டேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் சி பிஃபோர் யூ டெலிவர் இட். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.